ஃபோன் ட்ரை பண்ணி பாருங்க சண்முக அங்கிளுக்கு. ஆ சரி பாஸ். நாட்ரி ஜம்ல வருது பாஸ். ஆ ஹாஸ்பிடல் குள்ள சிக்னல் கிடைக்காது, நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. ஆ பண்றேன். டாக்டர் வாங்க சார். அம்மாவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சது. அம்மாக்கு சரியாயிடுச்சா? ஆ சரியாயிடுச்சு. நான் போய் பார்க்கலாமா? இல்லம்மா, இன்னும் 3 நாளைக்கு யாரும் அவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாதுமா. டாக்டர், ஆனா அஞ்சனா அம்மா ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அவங்களை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னாங்க. இங்க இருந்தா அவங்களுக்கு ஆபத்து இருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்க கூட இங்க தேடிட்டு வந்தாங்க. நான் சமாளிச்சு அனுப்பிச்சிட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி பேஷண்ட வெளியில அனுப்ப முடியாது. டாக்டர், நீங்க ட்ரீட்மென்ட் பண்ணுங்க, ஆனா நாங்க சொல்ற இடத்துல வச்சு பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அது எப்படி சார் முடியும்? அப்ப ஒரு நிமிஷம் இருங்க, நான் அஞ்சனா அம்மாவுக்கு கால் பண்ணி விவரமா என்ன ஏதுன்னு கேட்டுக்கறேன். பஸ், அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைங்கறனால தான் சண்முகைய பதட்டமா ஆட்டோல கூட்டிட்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா வீரபாகு, நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணும். ஆமா பாஸ், கண்டிப்பா அந்த பொண்ணை புடிச்சு ஆகணும் பாஸ். நம்ம அம்மா ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா உங்களுக்கு? அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தேனுகிட்ட இதோ ஒரு நிமிஷம் குடுக்கறமா. அம்மா ரொம்ப நன்றிமா. தேனு, எனக்கு அவங்க சரியாயிடுவாங்கன்னு தெரியும். உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. சண்முகத்து கிட்ட போனை கொடுமா. ஐயா. அம்மா, டாக்டர் கிட்ட அவங்கள இடம் மாத்துறத பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டம்மா. 3 நாள் ஐசியூல வைக்கணும்னு சொல்றாங்களே. அப்படியே சண்முகம், டாக்டர் கிட்ட போனை கொடு. இதோ ஒரு நிமிஷம் குடுக்குறம்மா, அம்மா பேசுறாங்க. சொல்லுங்கம்மா. என்ன டாக்டர், என்னாச்சு? இப்பதானே ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, எப்படிமா உடனே அனுப்ப முடியும்? இல்ல, அவங்களுக்கு இங்க இருந்தா சேஃப்டி இல்ல, அதனால தான் நான் மாத்த சொல்றேன். இது நான் மட்டும் எடுத்த முடிவு இல்லம்மா, டீன் கிட்ட தான் பேசணும். அதுக்கு அப்புறம் தான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க பேசுங்க, இல்லனா நானே பேசுறேன். சரிங்கம்மா. சரி, சண்முகத்து கிட்ட போன் கொடுங்க. தரேம்மா. இந்தாங்க சார். அம்மா சொல்லுங்கம்மா. சண்முகம், தேனுவ பாத்துக்கோ. பிரீத்திக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. கொஞ்சம் கொஞ்சம் அதுல பாசிட்டிவ் தெரியுது, கூடிய சீக்கிரம் நல்லபடியா வந்து. சரிங்கம்மா, நான் பாத்துக்கறேம்மா. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. ஆ கண்டிப்பா சொல்றேம்மா, நான் வெச்சிட்டேம்மா. சரி, ஓகே. சரி பாஸ். எங்க பாஸ் அந்த வண்டியை காணோம்? ஆமா. சரி வீரபகு பாஸ், நீ சண்முக அங்கிளுக்கு ஃபோன் பண்ணு. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சா நம்ம அர்ஜுன் கிட்ட சொல்லியாவது மூவ் பண்ணலாம். இந்த பண்ற பாஸ். பாஸ் ரிங் போடு பாஸ். ஆ சொல்லு வீரபாகு, என்ன விஷயம்? அங்கிள், நான் விக்ரம் பேசுறேன் அங்கிள். ஆ சொல்லுங்க தம்பி. நீங்க இப்ப ஒரு பொண்ணு ஆட்டோல கூட்டிட்டு போனீங்களே. ஐயோ விக்ரம் தம்பி பாத்துட்டாரா? ஹலோ அங்கிள்,
தம்பி நீங்க என்ன பண்ண சொல்றீங்க தம்பி? நம்ம போற ரூட்ல ஒரு பர்தா போட்ட பொண்ண ஆட்டோல ரொம்ப பதட்டமா கூட்டிட்டு போனீங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது கடவுளே? என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஹலோ அங்கிள், அந்த பொண்ணை கார்ல கடத்திட்டு போறாங்க. அந்த பொண்ணு யார் அங்கிள்? உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணை பழக்கம்? ஐயோ, கடத்திட்டு போயிட்டாங்களா? ஹலோ தம்பி, நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு என் கூட தான் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்ச அம்மாவோட பொண்ணு. அவங்களுக்கு உடம்பு முடியல, அதான் தனியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு வழி தெரியல, அதான் நான் பார்த்து கூட்டிட்டு வந்தேன். அப்போ இந்த பொண்ணு யார் அங்கிள்? அது தெரியலையே தம்பி. அப்ப நீங்க கூட்டு வந்த பொண்ணு உங்க கூட தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஆமா தம்பி, என் கூட தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. சரி அங்கிள், ஓகே. சரி, என்னப்பா சாச்சு? விருபகு, சண்முக அங்கிள் கூட்டிட்டு வந்த பொண்ணு அவரு கூட தான் இருக்காங்களா? இது வேற யாரோ பொண்ணு போல. என்னப்பா சொல்றீங்க? அந்த பொண்ணை வலுக்கட்டமே கார்ல ஏத்தி கூட்டி போனாங்க. அந்த பொண்ணை பார்த்தா சர்மா கூட்டி போன பொண்ணு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவரு என்னன்னா, அவரு கூட்டி வந்த பொண்ணு அது இல்ல, ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்றீங்க. வீரபகு, அவர் அப்படிதான் சொல்றாரு. வீரபகு, இல்ல பாஸ், எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம். நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி விடுங்க பாஸ். வேண்டாம் வீரபகு, சண்முக அங்கிள் போய் சொல்ல மாட்டாரு. நாம வீட்டுக்கே போயிடலாம். சரிங்க பாஸ், என்ன ஆபீஸ்ல இறக்கி விட்டு போறீங்களா? ஆ ஓகே. சரி, ஊருக்கு போயிடு. பேசியம்மா, போலாமா? அதை போடு, அதை போடு, அதை முதல்ல போடு. வரேன்க்கா. சரிங்க மேடம். இனிமே நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக கூடாது, புரிஞ்சுதா? சரிங்க. கொஞ்ச நேரம் எப்படி ஆயிப்போச்சு தெரியுமா? ஐயா, ஐயா, என்னடா ஐயா, நம்ம தேன்மொழி அம்மா கிடைச்சிட்டாங்க ஐயா, வாங்க ஐயா. தோவரண்டா, தங்கமே தங்கமே. டேய் ஏ செல்லகுட்டி, டேய் சும்மா. யோ, இந்த புடி. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க. நல்லா இருப்பீங்கடா, டேய் நல்லா இருப்பீங்க. புடா, இந்தா புடா, புடா. ஐயா, எங்களே பாத்துக்கிறதா எப்படியா? அம்மாவையும் பாருங்க ஐயா. பாக்குறேன்டா, பாக்குறேன். என் ராணி, என் வீட்டு எஜமானி, இனிமே உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு பாரு. உங்க அம்மாவை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தியம் பாக்குறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்றேன். ஏன் செல்லும் என்னை விட்டு போன? சொல்லி தொலை ஐயா. எது எப்படியோ, நாங்க தேன்மொழி அம்மா நினைச்சு இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம். இந்த பொண்ணு ஜாதகம் செட் ஆயிடுச்சுன்னா இதே கல்யாணம் பண்ணிக்கங்க ஐயா. ஐயா, இந்த பொண்ணு நல்லா தானேயா இருக்கு? எப்படி என் ஜாதகத்துக்கு இவ ஒத்து வருவா? இவளை கட்டினா என் உயிர் தப்புமாடா? ஐயா,
தப்பா நினைக்காதீங்க. ஊரை விட்டு கிளம்பும் போது தேன்மொழி அம்மா கிடைக்கணும்னு தானே ஐயர்கிட்ட சொல்லி பூஜை பண்ணீங்க? ஆமா ஐயா, ஐயர் என்ன சொன்னாரு, வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கும்னு சொன்னாரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆனா தேன்மொழி அம்மாக்கு பதிலா இந்த அம்மா கிடைச்சிருக்காங்க. அப்ப இந்த அம்மா ஜாதகம் ஏன் உங்களுக்கு செட் ஆகாது ஐயா? இதெல்லாம் விதிங்க ஐயா, இந்த பொண்ணை நாங்க தூக்கிட்டு வரல, விதிதான் அனுப்பி வச்சிருக்கு. டேய் டேய் டேய், இன்னொரு தடவை எவனாவது இவளை பத்தி பேசுனீங்க கொன்னே புடுவன் ஜாக்கர். இவளை எங்க தூக்குனீங்களோ அங்கேயே போய் விட்டுருங்க. சரிங்க ஐயா, தூக்கிட்டு போ. எங்கதான் போய் தொலைஞ்சாலும் இத்தனை தடவை நான் போன் பண்ணி எடுக்கவே இல்லை. ஒரு மெசேஜ் ஆவது அனுப்பியிருக்கலாம்ல, எந்த ரியாக்ஷனும் இல்லாம இப்படி இருக்க மாட்டாளே. ஐயோ, எனக்கு வேற ரொம்ப டென்ஷனா இருக்கு. இந்த பிரீத்தியும் சண்முகமும் வேற வீட்டுல இல்ல, அவங்க எங்க போயிருப்பாங்க? யார்கிட்டயும் சொல்லாம எங்கதான் போயிருப்பாங்க? ஐயோ, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்குமோ? என்னடி சொல்ற, போலீஸ் கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டியா? அதெல்லாம் இல்ல மேடம், நீங்க சாப்பிட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா யாரு அவனுங்க? இப்ப பிரீத்தி மாதிரி நடிக்கிறவளுக்கும் அவங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, அதனாலதான் அவ நினைச்சு என்ன தூக்கிருக்காங்க. அப்படின்னா இவள சுத்தி ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆமா மேடம், ஏதோ பிரச்சனை இருக்கு மேடம். ஆனா ஒண்ணு மேடம், பிரீத்தி செத்து போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். அதான் இந்த பொண்ண பாட்டி நடிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ சொன்ன மாதிரி பிரீத்தி செத்து போயிருந்தா அவளை மாதிரி நடிக்க எதுக்கு இவளை கூட்டிட்டு வரணும்? அதுவும் பிரீத்தி மாதிரி இவ எதுக்கு நடிக்கணும்? யாருக்கு என்ன லாபம்? கண்டிப்பா யாருக்கோ லாபம் இருக்கு மேடம். இல்லனா இந்த பொண்ணு பிரீத்தி மாதிரி நடிக்காதே. எங்க அம்மா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரியாம இவளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதான் இவ இல்லன்னு தெரிஞ்சு அவங்க இவளை தேடி இங்க வந்திருக்காங்க. ஆமா மேடம், கண்டிப்பா இதான் நடந்திருக்கு. அப்படி இல்லன்னு வெயி, இவ யார்கிட்டயாவது பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டு வந்திருக்கணும், அதனாலதான் அந்த ஆளுங்க இவளை துரத்திக்கிட்டு இங்க வந்திருக்கானுங்க. அப்போ உன்னை கடத்தினது யாருன்னு தெரிஞ்சா இது எல்லாத்துக்கும் விட கிடைச்சிரும். ஆமா ஸ்ரீஜா, உன்னை கடத்தினது யாரு? மேடம், அங்கதான் பிரச்சனையே. நானே பாதை மயக்கத்துல இருந்தேன், எனக்கு நடந்த எதுவுமே ஞாபகத்துல இல்ல, எல்லாமே மங்களாதான் தெரிஞ்சது. யோ ஸ்ரீஜா, நல்லா நல்லா யோசிச்சு பாரு. அவங்க பேசினது ஏதாவது காதுல விழுந்திருக்கும், அவங்க ஊர் பேரு ஆளுங்க பேரு ஏதாவது சொல்லிருப்பாங்க. நல்லா யோசனை பண்ணி பாரு.
இல்ல மேடம், எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நீ இப்படி எல்லாம் சொல்லாத ஸ்ரீஜா, இதை விட நல்ல சான்ஸ் எதுவும் கிடைக்காது. நல்லா பொறுமையா உட்காந்து யோசி, யோசிச்சு பாரு, கண்டிப்பா கிடைக்கும். மேடம், தலை வலிக்கிற அளவுக்கு யோசிச்சு பார்த்துட்டேன், ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரல மேடம். நீ வேற நல்ல சான்ஸ் கிடைச்ச மிஸ் பண்ணிருக்க. அம்மா ஏதோ பெரிய விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. முதல்ல இங்க பிரீத்தி மாதிரி இருக்கிறவ யாருங்கறத நாம கண்டுபிடிக்கணும், அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். ஸ்ரீஜா, யோசியா ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சா? மேடம், அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. நல்ல யோசனை பண்ணு, பாபா உக்காரு உக்காரு, உக்காந்து யோசனை பண்ணு. சரிங்க மேடம். அம்மா ஏன் இதெல்லாம் பண்றாங்க? உண்மையிலேயே பிரீத்தி என்ன ஆனா? இங்க பிரீத்தி மாதிரி நடிக்கிற பொண்ணு யாரு? அவளுக்கு என்ன பிரச்சனை? அதை சமாளிக்கிறதுக்காக தான் இவளை இங்க வச்சிருக்காங்களா? கல்யாணத்தை எதுக்கு தள்ளி போட்டாங்க? எதுவுமே புரியலையே. இது எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், விடவே கூடாது. கேட்ட மூடு, சத்தம் இல்லாம வா. நல்ல வேளை யாரும் இல்ல, நம்ம நல்ல நேரம், சீக்கிரமா உள்ள போயிடலாம் வா. மெதுவா போயிடலாம் வா. என்னடா இது, நம்ம வீட்டுக்குள்ள பருதா போட்டுனு ஒரு பாய் பொண்ணு போகுது, யாரா இருக்கும்? ஒருவேளை சண்முகம் பொண்ணா இருக்குமோ? சண்முகம் பொண்ணு எதுக்காக பருதா போட்டுன்னு வரப்போது? ஒருவேளை கிருபா ஃப்ரெண்டா இருக்குமோ? கிருபா ஃப்ரெண்டா இருந்தா நம்மளெல்லாம் அனுப்புவா? இந்த சண்முகத்தெல்லாம் அனுப்ப மாட்டாளே. ஒருவேளை சந்திரிகா ஃப்ரெண்டா இருக்குமோ? சேச்சே, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. நாம ஏன் மண்டியை போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? நேர அவங்ககிட்டயே போய் நீ யாருமான்னு கேட்டுருவோம், கேட்டா சொல்ல போறாங்க. ஆஹா, இந்த சீன் வந்துருச்சு, இதுக்காக தடை காத்துக்கிட்டு இருந்த, உக்காந்து பார்த்துட்டே போயிருவோம். வருதா இருக்கா? சரி, நான் போய் பாய் வீட்டுல குடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள நீ தோட போட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இங்கேயே இரு, நான் வருவேன். வீட்டுல இருக்கிறவங்க யாராவது வந்து என்ன கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லக்கூடாது, ஜாக்கிரதையா பேசணும், புரியுதா? ஜாக்கிரதையா இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோம். என்ன விஷயம்? நீ என்னதான் சொல்ல வர? மேடம், வெளியில போன பிரீத்தி திரும்ப வீட்டுக்குள்ள தானே வந்தாகணும், அப்ப பர்தாவோட தானே வரணும். அந்த சமயத்துல அவளை மடக்கி என்ன ஏதுன்னு கேட்டா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல போறா. எப்படி என் பிளான் பெண்ணிட்ட? சரி, அவ எந்த வழியா வந்தாலும் அவளை கையும் களவுமா பிடிக்கணும். அதனால என்ன பண்ணலான்னா, நான் பின் கேட்ல நிக்கிறேன், நீ மெயின் கேட்ல போய் நில்லு. சூப்பர் மேடம், வாங்க போலாம். சந்திரிகா! என்ன, எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்ட?
உனக்கு அது தேவையில்லாத விஷயம். அப்படியே அப்ப உனக்கு தேவையான விஷயத்தை நான் சொல்றேன். சொல்லி தொல. சந்திரிகா, சண்முகம் ஒரு பருதா போட்ட பொண்ணை உள்ள கூட்டிட்டு போனாரு. அவங்க வந்துட்டாங்களா? எவங்க? சண்முகம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாருல, அது யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சண்முகம் ஒரு பொண்ணை கூட்டிட்டு உள்ள போனாரு, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. உன்னையில வச்சுக்கிட்டு ஒண்ணு பண்ண முடியாது. மேடம் வாங்க, நம்ம மேல போலாம். கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் மேடம். சித்தி, சித்தி. ஆ, இங்கதான் இருக்கேன். சித்தி, எனக்கு ரொம்ப பசிக்குது. சித்தி உட்காரு, இட்லி சூடா இருக்கு, நாலு சாப்பிடு. சந்திரிகா, பிரீத்தி, எல்லாரும் சாப்பிட வாங்க. ரெடி, நாங்க வரோம். வா சந்திரிகா. சாப்பிடுங்க, வாங்க. இல்லம்மா, இருக்கட்டும், அவங்க எல்லாம் சாப்பிட்டோம். அங்கிள், நீங்க கூட்டிட்டு போனீங்களே அந்த பர்தா போட்ட பொண்ணு, அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு தூக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேலை அங்கிள், நீங்க அந்த பொண்ணு கூட தான் இருக்கான்னு சொன்னீங்க.